வணக்கம் ஜேஎம் இன்ட்ரன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் எங்களோட சேனல்ல இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க பெல் ஐகான் எதுக்காக பிரஸ் பண்றோம்னா நாங்க எப்பப்பெல்லாம் வீடியோ போடுறோமோ அப்பப்பெல்லாம் கரெக்டா நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்துக்கும் உரிய சிறப்பு பதிவுகள் நம்மளோட சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம் தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இருக்கக்கூடிய தமிழ் மாதங்கள்ல அதிகமாக திருமணம் நடக்கக்கூடிய மாதம் தான் அது தை மாதம் தான் தை மாதம் பற்றிய சிறப்பு பதிவுகள் நம்மளோட சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம் அதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது தை அமாவாசை என்னதான் மாதம் மாதம் அமாவாசை தினங்கள் வந்தாலும் நம்ம முக்கியமான அமாவாசைகளை மூணு அமாவாசைகளை சொல்றோம் அதுல ஒண்ணு ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை நான் ஏற்கனவே ஆடி அமாவாசை பற்றிய பதிவுல யார் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அமாவாசையோட சிறப்புகள் என்னன்றத பத்தி விரிவா சொல்லியிருக்கேன் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க நாம மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை தினங்கள்ல முன்னோர்களை நினைச்சு தர்ப்பணம் கொடுக்க முடியலேனாலும் இந்த முக்கியமான அமாவாசைகளை சொல்லப்படுற மூணு அமாவாசைகளாலும் கட்டாயம் முன்னோர்களை நினைச்சு தர்ப்பணம் கொடுக்கணும் அமாவாசை பற்றிய சந்தேகங்கள் இன்னமும் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு உங்களுடைய அமாவாசை பற்றிய எல்லா சந்தேகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா தான் இந்த பதிவு இருக்க போகுது அதனால கடைசி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த 2022ல தை அமாவாசை எப்ப வருதுன்னா ஜனவரி 31 தை 18 திங்கட்கிழமை அன்னைக்கு வருது முதல்ல யார் யாரெல்லாம் இந்த அமாவாசை விரதத்தை இருக்கலாம் அப்படிங்கறத பாக்கலாம் அம்மா அப்பாவை இழந்த ஆண் மகன் கட்டாயம் இந்த அமாவாசை விரதத்தை இருக்கணும் இல்லங்க எனக்கு அப்பா இருக்காங்க அம்மா இல்ல அம்மா இருக்காங்க அப்பா இல்ல யாரையாவது ஒருத்தவங்களை நினைச்சு இந்த விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டா பெற்றோர்கள்ல யாராவது ஒருத்தவங்க இல்லைனாலுமே அந்த ஆண் மகன் கட்டாயமா அவங்கள நினைச்சு அமாவாசை விரதம் இருக்கணும் மனைவியை இழந்த கணவன் கட்டாயம் உங்க மனைவியை நினைச்சு அமாவாசை விரதம் இருக்கணும் எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க மனைவி இருக்காங்க குழந்தைகள் மட்டும் இறந்து போயிட்டாங்க சின்ன வயசுலயே அவங்கள நினைச்சு நாங்க விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா நீங்க கட்டாயம் தர்ப்பணம் கொடுக்கலாம் என்னோட மனைவி கர்ப்பமா இருக்காங்க இந்த சமயத்துல எங்க அம்மா அப்பாவை நினைச்சு தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா நீங்க தாராளமா உங்க அம்மா அப்பாவை நினைச்சு தர்ப்பணம் கொடுக்கலாம் பெண்கள் இந்த அமாவாசை விரதத்தை இருக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு கணவனை இழந்த மனைவி கட்டாயம் தன்னோட கணவனை நினைச்சு தர்ப்பணம் கொடுக்கணும் மற்றபடி சுமங்கலி பெண்கள் எக்காரணம் கொண்டு இந்த அமாவாசை விரதத்தை இருக்கக்கூடாது என்னங்க அமாவாசை விரதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க நான் எங்க அம்மா அப்பாவை நினைச்சு நான் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க என்ன பண்ணணும்னா உங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச உணவு பண்டங்கள் எல்லாமே தயார் பண்ணி படையல் போட்டு நீங்க வழிபட்டுக்கலாம் இப்போ தை அமாவாசை விரதம் இருக்கிறவங்க காலையில இருந்து சாயங்காலம் வர நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்றத பாக்கலாம் தை அமாவாசை அன்னைக்கு எல்லாருமே குடும்பத்தோட எந்திரிச்சிருங்க எந்திரிச்சிட்டு எல்லாருமே தலைக்கு குளிக்கணும் அப்படி தலைக்கு குளிக்கும் போது தேங்காய் எண்ணெயோ ஷாம்போ சிகைக்காயோ நல்லெண்ணெயோ எதுவுமே பயன்படுத்தாம வெறும் தலைக்கு மட்டும் ஊத்தி குளிக்கணும் இப்போ நம்ம வீட்டுல யாராவது அமாவாசை விரதம் இருக்க போறாங்க அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு மட்டும் வாசல் மட்டும் தெளிக்கலாம் கோலம் போடக்கூடாது ஏன் அமாவாசை அன்னைக்கு வாசல் மட்டும் தெளிக்க சொல்றேன்னா அமாவாசை அன்னைக்கு தான் நம்மளோட முன்னோர்கள் வீட்டுக்குள்ள வருவாங்க இப்படி வரும்போது கோலம் போட்டிருந்தா அவங்களால வர முடியும் அந்த காரணத்துக்காக தான் அமாவாசை அன்னைக்கு வாசல் மட்டும் தெளிச்சு போங்கன்னு சொல்றேன் குடும்பத்தோட எல்லாருமே வீட்டுல விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நீங்க வெளியில நீர்நிலைகளோ கோவில்களோ எங்க போய் தர்ப்பணம் கொடுக்கணுமோ அங்க போய் கொடுத்துக்கோங்க இப்போ கொரோனா காலகட்டங்கிறதுனால நம்ம வெளியில எல்லாம் போய் தர்ப்பணம் கொடுக்க முடியாது அதனால நம்ம வீட்டுக்கே ஐயரை வரவழைச்சு தர்ப்பணம் கொடுங்க இல்லங்க எங்களுக்கு ஐயர்லாம் வரவழைச்சு செய்ய முடியாது ஆனா நாங்க தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்களே வீட்டிலேயே தர்ப்பணம் செஞ்சுக்கலாம் இப்போ எப்படி வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுக்கணும்ன்றத பார்க்கலாம் உங்க வீட்டுல துளசி செடி இருந்தா ரொம்ப நல்லது அதுகிட்ட போய் தர்ப்பணம் கொடுத்தோம்னா இல்லங்க எங்க வீட்டுக்கிட்ட துளசி செடி தவிர மற்ற மரங்கள் இருக்கு செடி கொடிகள் இருக்கு அப்படின்னா நீங்க அதுகிட்ட போய் கிழக்கு முகமா நின்னுக்கோங்க கிழக்கு முகமா நின்னு எள் கருப்பு எள் தான் பயன்படுத்தணும் வெள்ளை எள் பயன்படுத்தக்கூடாது கருப்பு எள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க இப்படி கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவுல நம்ம எள்ளை வச்சு தண்ணி விடுற மாதிரி இப்படி விடணும் தர்ப்பணம் செய்யக்கூடிய ஆண் மகன் கையில எள்ள வச்சுக்கிட்டு மனைவியை தண்ணி ஊத்த சொல்லுங்க
இல்ல நாங்க வெளிநாடுகள்ல இருக்கோம் மனைவி பக்கத்துல இல்ல நாங்க என்ன செய்யறோம்னா நீங்களே தண்ணி ஊத்தி எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம் இல்லங்க நாங்க வெளியூர்ல இருக்கோம் வெளிநாடுகள்ல இருக்கோம் எங்க வீட்டு பக்கத்துல மரம் செடி கொடியே பார்க்க முடியாதுங்க ஆனா நாங்க தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி யோசிக்கிறவங்க ஒரு சுத்தமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதுல நீங்க எள்ளும் தண்ணீரும் இறைங்க எள்ளும் தண்ணீரும் இறைச்ச தண்ணிய நீங்க சிங்க்ல ஊத்திடலாம் அமாவாசை விரதம் இருக்கக்கூடிய ஆண்கள் கட்டாயம் காலை உணவு சாப்பிடக்கூடாது குடும்பத்துல இருக்க மத்தவங்க கட்டாயம் சாப்பிடாம இருக்கக்கூடாது ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும் அமாவாசை அன்னைக்கு நம்ம சமைக்கக்கூடிய காய்கறிகள் வாயு சம்பந்தப்பட்ட காய்கறிகளா தான் இருக்கணும் இல்லங்க எங்களால காலையில எல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பாலும் பழமும் சாப்பிட்டுட்டே நீங்க விரதம் இருக்கலாம் மதியம் நம்ம முன்னோர்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே செஞ்சு படையல் போட்டு மூணு தடவை நீர் விழாவிட்டு சாமி கும்பிட்டுட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு தான் விரதத்தை முடிக்கிறோம் கணவனை இழந்த மனைவி மட்டும்தான் அமாவாசை விரதத்தை இருக்கணும்னு பார்த்தோம் சுமங்கலி பெண்கள் எக்காரணம் கொண்டும் அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது அதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யணுன்றத பார்க்கலாம் நம்ம அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச காய்கறிகள் எல்லாமே நம்ம சமைச்சு படையல் போட்டு மூணு தடவை நீர் விழாவிட்டு காகத்துக்கு சாதம் வைங்க அமாவாசை விரதம் இருந்தவங்க சாயங்கால நேரத்துல 6 மணிக்குள்ள கோயிலுக்கு எங்கேயாவது போய் நெய் தீபம் ஏற்ற முடிஞ்சா ஏற்றிக்கோங்க இப்ப கோயிலுக்கு போக முடியாது இல்லையா அதனால வீட்லயே பூஜை அறையில விளக்கேற்றி விரதத்தை முடிச்சுக்கோங்க இதோட அமாவாசை அன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் முடியல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அமாவாசை விரதம் இருந்தவங்க நைட்டு எக்காரணம் கொண்டும் சாதம் சாப்பிடக்கூடாது டிஃபன் தான் சாப்பிடணும் அவங்க தவிர மற்ற குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சாதம் தான் சாப்பிடணும் இல்லங்க நாங்க நைட்டு டிஃபன் சாப்பிட்டே பழக்கம் நாங்க சாதம் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு யோசிக்கிறவங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு சாஸ்திரத்துக்கு 2 சோத்துப்பருக்கியாவது வாயில போட்டுக்கோங்க அமாவாசை விரதம் இருந்தவங்க பக்கத்துல பசுமாடு இருந்தது அப்படின்னா அகத்திக்கீரையும் பச்சரிசியில வெள்ளம் கலந்து நீங்க கொடுக்கலாம் அமாவாசை அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 பேர்த்துக்குனாலும் சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லங்க நாங்க வெளிநாடுகள்ல இருக்கோம் நாங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கற மாதிரி எல்லாம் ஆட்கள் இங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க விலங்குகள் பறவைகள் நீங்க எதுக்குனாலும் சாப்பாடு வைங்க மனிதர்களாக பிறந்த நம்ம ஒவ்வொருத்தருக்குமே முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கட்டாயம் வேணும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்ம வீட்டுல எதிர்மறை எண்ணங்கள் தான் இருக்கும் வீட்டுல நல்ல விசேஷங்களே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையாது அதனால தை அமாவாசையோ ஆடி அமாவாசையோ இல்ல மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையோ நீங்க கட்டாயம் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை நினைச்சாதான் நம்ம வீட்டுக்கு நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே பகிர்ந்துக்கோங்க இந்த பதிவு பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி